ஹலோ நம்ம பாக்ஸ்ட்ரம் சேனலில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டிருந்த ஒரு வீடியோ தான் இந்த கலர் ப்ரிடிக்ஷன் மூலமாகலாம் வந்து ஏர்ன் பண்ணுறாங்களே, அது எப்படி ப்ரோ ஏர்ன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கமாண்ட் பண்ணியிருந்தீங்க, கேட்டிருந்தீங்க. ஸோ கலர் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, பட் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒன்றுன்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் எனக்கு பிடிச்சது என்னென்னா, ப்ரிடிக்ஷன்னு வந்துட்டாலே வந்து எல்லாமே கெஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். பட் இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ண வேண்டிய கலரை வந்து அவங்களே வாட்ஸ்அப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த அவங்க குரூப்பில் வந்து கொடுக்கக்கூடிய கலரை ப்ரிடிக்ஷன் நீங்கள் இங்கே பண்ணாவே போதும். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ மற்ற அப்ளிகேஷனை வந்து கம்பேர் பண்ணும்போது இது வந்து பெட்டர்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ப்ளே பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி ஏ டு செட் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் பாக்ஸ் டம்மி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம லூடோ குயின் பற்றி பார்ப்போம். ஸோ லூடோ குயின் இது ஒரு கலர் ப்ரெடிக்ஷன் கேம் ஆப். ஸோ உள்ள ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இன்டர்ஃபேஸஸ் இருக்கும். லாகின் வித் மொபைல் நம்பர் கொடுங்க. நான் ஏற்கனவே சென்ட் கொடுத்து ஓடிபியை போட்டதுனால எனக்கு அப்படி காட்டுது. ஸோ நான் அப்படியே லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்வைட் ஃப்ரெண்டுன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் இன்விடேஷன் லிங்க் அப்படின்னு இருக்கும், அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி அது மூலமாக ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள். நான் அப்படியே வந்து குரோம்லேயே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ டேரெக்டாக வந்து அந்த வெப்சைட்டுக்கு போயிடும். ஸோ இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம என்டர் பண்ணியாச்சு. கீழே சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓடிபி வந்து அந்த நம்பருக்கு வந்துடும். ஸோ அது மூலமாக நம்ம வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அவ்வளோதான். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணுமான்னு அதுவே கேட்கும். நான் ஏற்கனவே ஆப் டவுன்லோட் பண்ணதுனால எனக்கு வந்து டியூ வாண்ட் டு டவுன்லோட் அகெயின் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க அது ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே 1000 ருபீஸ், 3000, 5000, 10000 காட்டும். ஆனால் மினிமம் வந்து 100 ரீசார்ஜ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறங்க வேல்யூவை நம்ம இன்புட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 100 ரீசார்ஜ் பண்ணால் 100 கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க, அப்புறம் சப்மிட் கொடுங்க. ஸோ கொஞ்ச நேரம் இப்படி லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிடும் பேமெண்ட் பேஜுக்கு. ஸோ இவங்க வந்து பேடிஎம் ஆஸ் வெல் அஸ் யூபிஐயில் வந்து பேமெண்ட் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு வித்ட்ரா ப்ரூஃப் பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே வித்ட்ரா வந்து ஒரு 1500 பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய வாட்டி செக் பண்ணி பார்த்தேன், வித்ட்ரா வந்து வரவே இல்லை. ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் நான் மாற்றி கொடுத்ததுனால. ஸோ நெக்ஸ்ட் திருப்பி நான் பேங்க் அக்கௌண்ட் கரெக்டாக கொடுக்கும்போது எனக்கு வந்து வித்ட்ரா வந்துருச்சு. இங்கே பாருங்கள், விஹவ் இனிஷியேட்டட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் யுவர் பேங்க் கார்டு அப்படின்னு வந்துட்டாங்க. நான் பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணுவோன்னு சொல்கிறேன். கெஸ்ட் இதுன்னு காட்டுதில்ல இந்த இது. ஸோ அதை நம்ம அதை ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பேங்க் கார்டு அப்புறம் பேங்க் பின்னு காட்டும். அது வந்து யாரெல்லாம் இன்புட் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து உள்ளே வந்து நியூன்னு காட்டும். ஸோ யாரில் இன்புட் பண்ணியிருக்காங்களோ உங்களுக்கு எடிட்னு காட்டும். இங்கே எதுவும் அப்ளை பண்ணலைன்னா நீங்கள் வந்து நியூன்னு கொடுத்து உங்களோட இதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோட், யூசர் நேம், அப்புறம் பேங்க் கார்டு நேம் அது கொடுத்து நீங்கள் செட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஸோ நீங்கள் கொடுக்கும்போது அதுவே ஒரு வாட்டி கேட்கும், கரெக்டாக இருக்கான் செக் பண்ணிக்கோங்கன்னு ஒரு இது கூட கொடுக்கும். ஸோ அது மூலமாக நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு கூட நம்ம கொடுத்துக்கலாம், செட் கொடுத்துடலாம். இந்த வித்ட்ரா டு பேங்க் கார்டுன்ற லெஃப்ட் சைடில் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோட், பேங்க் யூஸர், பேங்க் கார்டு அதெல்லாம் காட்டும். வித்ட்ராயல் டைமிங் பார்த்தோம்னா நமக்கு 10 to 15 minutes வரைக்கும் வந்துடும். ஸோ இங்கே வந்து ஸ்பேஸ் லாட்டரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைமிங் ஓடுது 26 seconds. பீரியட் பார்த்தீங்கன்னா 3632 முடியுது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம க்ரீன், ரெட், வயலட் மூணு இது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன கலர் வரப்போகுது நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் இவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க, ரெட் இவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பட் அது அவ்வளோ பேர் தான் கொடுத்துருக்காங்கன்னா நமக்கும் தெரியாது. ட்ரெண்டோட இது டேபிள் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது மூலமாக ட்ரெண்ட் எப்படி இருக்கும்னு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ என்ன வந்திருக்குன்னா 5வது நம்பர் வந்திருக்கு வயலட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு ட்ரிக் என்னென்னா, இப்போ வந்து க்ரீனும் ரெட்டும் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கு. இப்போ 194, 195 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்னா மேக்ஸிமம் வந்து வயலட் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வயலட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது க்ரீன் ரெட்டுக்கு பாதி அளவு இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வயலட் வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிறது தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரிடிக்ஷன் இது வந்துருச்சு. ஸோ நம்ம க்ரீன் கொடுத்தோம்னா இங்கே வந்து அதே மாதிரி தான், நம்ம வீடியோவில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இன்புட்டில் வந்து வேல்யூ கொடுத்துக்கலாம். மல்டிபிளையில் எவ்வளோ, இப்போ 10 3 கொடுத்தோம்னா 10 × 3 = 30. ஸோ அவ்வளோ வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அர்த்தம். ஸோ ஐ அக்ரி கொடுத்து நீங்கள் ப்ளேன் கொடுத்தீங்கன்னா அந்த கலரில் இன்வெஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணணும். நம்ம செலக்ட் பண்ண கலரும் அங்கே வந்த கலரும் கரெக்டாக ஆயிடுச்சுன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணதை விட டபுள் டைம்ஸ் நமக்கு அமௌண்ட் திருப்பி வரும்.
ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் ஜுவல்லரி அஜசன் இருக்குது. இதில் நீங்கள் எது மூலமாகவும் உங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து கோல்டில் தான் அவங்க ப்ரிடிக்ஷன் தராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சில்வர் ஜுவல்லரி அஜஸ் வந்து நீங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம மேக்ஸிமம் கோல்டுலேயே ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா இதோட டைம் பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் தான். ஸோ ஒன் டேயில் நம்மளால் கோல்டில் மேக்ஸிமம் ட்ரேட்ஸ் பண்ண முடியும் கம்பேர் டு சில்வர் ஜுவல்லரி அதர்ஸ். ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்து கோல்டு தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். இதில் வந்து ட்ரேடிங் மூலமாக தான் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்வைட் ஃபண்ட் மூலமாக கூட ஏர்ன் பண்ணலாம். ஸோ யார் யாரெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம லிங்க் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆடுறாங்களோ அவங்க மூலமாக நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கமிஷன் வரும். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறது மூலமாக நமக்கு கமிஷன் வரும்னு சொன்னால அதை எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இந்த இடத்துல, ஸோ அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஸ்விட்ச் ரிவார்ட்ஸ்ன்னு இருக்கும். நம்ம ரிவார்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ நம்ம எத்தனை பேர் ரெஃபர் பண்ணியிருக்கோமோ அது வந்து நமக்கு காட்டும். நமக்கு வந்து டேரக்ட் இன்வைட்ஸ் வந்து ஒன்று இருக்குது, நான் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணி காட்டினால ஸோ அந்த இன்வைட் தான் அது. அப்புறம் இன்டைரக்ட் ரெஃபரேட்னா அவங்க யாராவது ரெஃபர் பண்ணாங்கன்னா அவங்களோட லிஸ்டர்ஸ்லாம் வரும். ஸோ இவங்க வந்து ப்ளே பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து குறிப்பிட்ட அளவுக்கு கமிஷன் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் டேரக்ட் ரெஃபரர் வந்து ஒரு 10 ரூபா ட்ரேட் பண்ணுறாங்கன்னா ஃபீஸ் வந்து 1 ரூபா எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து நமக்கு வந்து 30% ஆஃப் த கமிஷன் நமக்கே வந்துடும். அதே மாதிரி நமக்கு இன்டைரக்ட் இன்வைட்டாக இருக்காங்கள அவங்க கேம் ஆடுறது மூலமாக நமக்கு 20% ஆஃப் த கமிஷன் வரும். ஸோ அவங்க வந்து ப்ளே பண்ணும்போது நமக்கு 20 பைசே வரும். அதே மாதிரி நம்மளோட டேரக்ட் வந்து ப்ளே பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து 30 பைசே வரும். எப்போனா அவங்க 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஃபீஸ் வந்து 1 ரூபா எடுத்தாங்கன்னா இதை நம்ம வந்து கமிஷனை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ரிவார்ட் டு பி கலெக்டட் இருந்துச்சுன்னா நம்ம கலெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அக்கௌண்ட்டில் ஆட். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பேங்க் கார்டை வந்து ஃபிட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பேங்க் பின் வந்து ஃபஸ்ட்டே கொடுத்து வச்சுக்கணும். நான் ஏற்கனவே கொடுத்துட்டு அதனால் நான் திருப்பி கொடுக்குறேன். நான் ஏற்கனவே கொடுத்துட்டு அதனால் வந்ததுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு வந்து வித்ட்ரால் ஃபெயில் வச்சுனா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இந்த பேங்க்கில் டெபாசிட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல யுவர் பேங்க்னு இருக்குல்ல யுவர் பேலன்ஸுன்னு, ஸோ இந்த இடத்துல யுவர் பேலன்ஸுன்னு இருக்குல்ல அந்த இடத்துல வந்து உங்களுக்கு 1500 வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வித்ட்ரா ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களோட வாலெட்டில் வந்து அந்த ரீஃபண்டட் அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும். இன்கேஸ் உங்களோட வித்ட்ரால் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நீங்கள் திருப்பி வந்து வித்ட்ரா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து ஒரு 4 வாட்டி ட்ரை பண்ண எனக்கு வரலை. ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் நான் மாற்றி பார்த்தேன். மாற்றி பார்த்து ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு 15 மினிட்ஸில் எனக்கு வந்து அமௌண்ட் வந்து பேங்க்கில் கிரெடிட் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், வீடியோ வந்து முழுமையாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி நிறைய கலர் ப்ரெடிக்ஷன் ஆப் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே யாருமே வந்து பெரிய அளவெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு கேமிங், ஒரு சின்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் ஒரு எயின் வருதுன்னா நமக்கு சந்தோஷம் தான். ஸோ ஓகே, எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.